20 ஆண்டுகளாக தண்ணீரின்றி வறண்டு கிடக்கும் வட்டமலைக்கரை அணைக்கு பரமைக்குளம் ஆழியாறு கால்வாயிலிருந்து உபரி நீரை திறக்க நடவடிக்கை கோரி தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணை கடந்த 20 ஆண்டுகளாக தண்ணீர் வரத்து இன்றி வறண்டு காட்சி பொருளாகவே மாறியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்மேற்கு பருவமழை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பரம்பிக்குளம் துணை கடவு ஆழியாறு அணைகளில் திறக்கப்படும் உபரிநீர் வட்டமலைக்கரை அணைக்கு தண்ணீர் விடப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அணையை நம்பியுள்ள பாசன பகுதிகளான வெள்ளக்கோவில், தாசநாயக்கன் பட்டி, உத்தமபாளையம், புதுப்பை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 6000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன நிலங்கள் அணையில் நீர் இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் கால்நடைகளுக்கு விலை கொடுத்து தண்ணீர் வாங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திருமூர்த்தி அணையின் மூலம் கடந்த 20 ஆண்டுகளாக வறண்ட நிலையில் உள்ள வட்டமலைக்கரை அணைக்கு நீர் திறக்க வேண்டுமென விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.